ஐபிசி தமிழ் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்டிய தாரக நிகழ்ச்சி வந்து வந்து ஃப்ரான்ஸில் வந்து தெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கு. இந்த தெரிய போட்டிக்கு வந்து பலதரப்பட்ட கலைஞர்கள், இந்த போட்டிக்கு வந்திருக்கிற நாட்டிய தாரகர்கள், போட்டியாளர்கள்னு சரி கன பேரை பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு கலைஞர், அதாவது பிரபல்யமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கலைஞர், ஐரோப்பிய நாடு முதல் அமெரிக்கா கண்டம் வரை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கலைஞர், அவர்தான் மிஸ்டர் ஆர் குணபாலன். வணக்கம் தயாளன், வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளை. குரலை கம்பீரமான ஒரு குரலை கேட்டோன்னே ஒரு உற்சாகம் மட்டும் எங்களுக்குள்ளே தானாக வருது, என்னன்னு தெரியல. இந்த நாட்டிய தாரகர் இந்த, அதாவது ஃப்ரான்ஸில் வந்து இன்றைக்கி, அதாவது லண்டனில் முடிஞ்சு இன்றைக்கு ஃப்ரான்ஸில் வந்து இந்த தெரிவிப்பு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டிய தாரகன்ற நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் சரியாக கவலைப்படுறேன் ஐயா, இந்த நாட்டியத்தை பழகை இல்லையாண்டு. ஏனென்று சொன்னால் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு ஈழத்து கலைஞர்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். நிகழ்வுகளிலே முதலாமிடத்தை பெற்றுக்கொள்பவர்கள், அதைத்தான் சொன்ன கவலையாண்டு. இந்த நாட்டியத்தை பழகி நான் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டால் நான் வேலையை விட்டுட்டு இந்த லைஃபை சந்தோஷமாக கொண்டு வருவேன். ஒரு கிலோ தங்கம் நினைச்சு பார்க்க முடியுமா? அதாவது 8 கிராம் ஒரு பவுன் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 1000 கிராமா இருக்கு. 1000 கிராம் ஒரு கிலோ 1000 கிராம் கிட்டத்தட்ட 80 தெரியல, தெரியாம இருக்க தெரியா. 1000 கிராம் தான் ஒரு கிலோ தங்கம். 1000 என்று சொன்னா நீங்கள் பாருங்க, 10 கிராம் ஒரு பவுன் படி பார்த்தா 8 கிராம் தான் ஒரு பவுன். அப்ப 800 100 100க்கு மேற்பட்ட நகையிலே எடுத்து எனக்கு வரப்போறவள நான் எப்படி அலங்கரிச்சிருப்பேன்னு தெரியுமா? அதாவது ஒரு நான் ஒரு அப்பா ஸ்தான சிலை இருந்தா ஒரு பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கறதா இருந்தா இந்த 100 பவுன் தங்கத்தை அப்படி கொடுத்து விட்டுருக்கலாமே. அளவுக்கு மிஞ்சி இருக்குது ஐயா. இது எடுத்துக்கொண்டு போறவர் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கலாம். இல்லை, இப்படியான அதாவது வந்து தங்கத்துக்கு அப்பால் உண்மையிலே வந்து மிக மகிழ்ச்சியான விடயம் என்னென்று சொன்னால், இன்று புலம்பெயர் தேசங்களிலே மிகச்சிறந்த நடன மணிகள் உருவாகி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமானமாக அமைந்திருக்கின்றது இந்த நாட்டிய தாரக நிகழ்ச்சி. இது அடுத்த வருஷம் எப்போ வரும் என்று சொல்லி பலர் ஏங்குகின்ற நிகழ்வாக ஐபிசி நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உண்மையிலே நடனத்தை பயில்கின்றவர்களை நீங்கள் பார்ப்பினர் ஆனால் அவர்கள் நல்ல பண்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நடனத்தோடு பண்பு அது மிக முக்கியமான விடயம். அநேகமாக நீங்கள் ஒரு பார்ப்பீர்களான உங்களுக்கு தெரியும், குறிப்பாக சொன்னால் பல நடன ஆசிரியர்கள் இருப்பினும் ஒரு ஆண் ஆசிரியரை மட்டும் சொன்னால் திரு தயாளசிங்கம் அவர்கள். அவர் சிறு வயதிலிருந்து இன்று வரைக்கும் நடனத்தை அவர் பயின்று பல நடன மணிகளை உருவாக்கி இருக்கிறார். அவரிடம் நடனம் பழகி வருகின்ற மாணவர்களை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். மிக பண்புகளை அங்கிருந்து பெற்று வருகிறேன். ஜோசியர்களுக்கு கவலையா இருக்கு, பழக இல்லையாண்டா, காலம் கெட்டு போகவில்லை. இப்ப நானே பழக போறேன் என்றால் நீங்களும் பழகலாம். அடுத்த வருஷ போட்டிகள்ல சாம்சன் நான் எல்லாம் போட்டியில நிற்போம். நினைக்கிறேன் நண்பர், என்னுடைய தியானதி அவர்களும் நடனம் சொல்லாமலே பழகி கொண்டிருக்கிறார். கட்டாயம் வருவர். ஐபிசி தமிழ் நடத்துகிற நாட்டிய தாரக நிகழ்ச்சியில் இருக்கும் இந்த நாட்டிய தாரக நிகழ்ச்சி ஃப்ரான்ஸில் வந்து தெரிவு போட்டி நடந்து கொண்டிருக்கு. இந்த தெரிவு போட்டியில் வந்து கன போட்டியாளர்கள் கலந்து கொள்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இந்த வரிசையில் வந்து நான் அடுத்த ஒரு ஆளை தான் பார்க்க போகிறேன். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? ஸ்டெனிஷியா. ஓகே ஸ்டெனிஷியா, இன்றைக்கு வந்து இந்த போட்டிக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? நடனம் ஆடுறதுக்கு. பரதமண்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கலை. ஓகே, வேறு? சரி, ஒரு கேலை, அதோட விடுங்களேன். ஓகே, அப்படி ஓகே. எனக்கு சரி, இந்த முகத்துக்கு ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு தாளம் சொல்லித்தரேன்னா நீங்கள் என்னத்தை சொல்லித்தருவீங்க? முகத்தை பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லித்தரேன். வீரம். வீரம் சொல்லித்தாங்க பாப்பா. ஓகே, இப்படி இப்படியா? ஸ்தெனிசியா கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்குது, யார் வச்சது? அம்மாவும் அப்பாவும். அம்மாவும் அப்பாவும். சரி, வீட்டை எல்லாரும் எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க உங்களை?
தங்கா என்று. எனது தங்கா. தங்கம், யூ மீன் கோல்ட். சரி, ஒரு அழகாக கூப்பிடுறாங்க தங்கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு தங்க கட்டி மாதிரி தான் இருக்கிறீங்க. இதே சந்தோஷத்தோடு வந்து என்ன ஆட போகிறீங்க இன்றைக்கி? பதம் ஆட போகிறேன். குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழல் ஊதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி. தோழி குழல் ஊதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி. அழகான மயிலாடவும் அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் காற்றில் நசைந்தாடும் கொடி போலவும் மிக அழகான மயிலாடவும் காற்றில் நசைந்தாடும் கொடி போல ஒளி தனிலே தனை மறந்து புள்ளினும் கூட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகும் இது என ஒரு பதம் பாட தகிட்ட ததிமி என நடம் ஆட கன்று பசுவினோடு நின்று கூடை சூழ என்று மலருமுக இறைவன் கறிவோடு குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி. மகர குண்டலம் ஆடவும் மகர குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும். மகர குண்டலம் ஆடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும். மிகவும் எழிலாகவும் காற்றில் விழிரும் தூயில் ஆடவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் விழிரும் தூயில் ஆடவும் அகமகிழ்ந்திலகும் இளவொளி தனிலே தன்னை மறந்து புள்ளினும் கூட அசைந்தாடி விகிசை கோடி வரும் தலம் காண ஒரு மனம் நாட தகுதி என ஒரு பதம் பாட பகிட்ட ததிமி என நடமாட கன்று பசுவினோடு நின்று புடை சூழ என்று மலரும் முக இறைவன் கனிவோடு குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட குறையேதும் எனக்கேதடி. தோழி குழந்தூதி மனம் எல்லாம்
எனக்கேதடி புகை ஏதும் எனக்கேதடி. டெனிஷியா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஒரு காம்போஜி ராகத்தில் அமைந்த ஒரு பாட்டை எடுத்து செய்திருக்கிறீங்க. எனக்கு நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்த மாதிரி இருந்தது சில சில இடங்கள். மேபி கொஞ்சம் பயந்துட்டீங்க போல. அதை பயப்பட தேவையில்லை, அடுத்த ரவுண்ட்லேயே பயப்படாமல் வடிவா செய்யுங்க. மற்றது உங்களோட முடிமையரை நீங்கள் பின்னுக்கு ஒரு நூலால் கட்டுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சுற்றி சுற்றி எல்லாம் செய்யக்கு உங்களுக்கே அதை டிஸ்டர்ப் பண்ணும். வாழ்த்துக்கள், நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன வடிவா செய்யுங்க. ஒளிவேட்டு சொன்ன மாதிரி நல்லாவே ஆனீங்க, நல்ல நீட்டாக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ். உங்களோட மேக்கப் முதல்ல எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. தூரத்துலேருந்து பார்க்க ஒரு வெரி கிளீனாக இருக்குது. புதுவங்க என்னதோ ஐஸோ மோடம் தலை நகை எல்லாமே வெரி நைஸாக இருந்தது. இப்போ நீங்கள் செய்த டான்ஸுக்கு பெருவோம். டான்ஸில் சொன்ன மாதிரி தட்டுமட்டெல்லாம் போட்ட நிகழ் கொஞ்சம் அவசரமாக தான் இருந்தது. அது இல்லைன்னு நான் சொல்ல வரையில, பட் ஆனால் வித்தியாசமான தட்டுமட்டு. இந்த பதத்துக்கு நான் நிறைய தரம் இந்த குழலுதி மனமெல்லாம் எல்லாரிலையும் பார்த்துருக்குறேன். வித்தியாசமான தட்டுமட்டு போட்டிருக்கிறீங்க. அதோட உங்களோட டீச்சருக்கும் ஒரு பாராட்டு என்னென்றால், அந்த பதத்துக்குள்ள ஒரு ஃபோக் ஸ்டெப்பை கொண்டு வந்தது, ஃபோக் ஸ்டைலே ஒரு இடையில் ஒவ்வொரு கால முடியில் வர்றது வெரி நைஸாக இருந்தது. என்ன அது கொஞ்சம் உங்களோட டான்ஸை மெருகூட்டுற மாதிரி இருந்தது அந்த ஃபோக் ஸ்டைல் ஒன். வெரி குட், நல்லா செய்திங்களம்மா. நாட்டிய தாரக எனும் மணிமகுடத்துடன் 1 கிலோகிராம் தங்க கிரீடத்தினை சிரமேற்ற IBC தமிழின் பிரம்மாண்டமான களம் தயாராக உள்ளது. இப்பிரம்மாண்டமான களத்தினை அடைவதற்காக நாடுகள் ரீதியான போட்டிகளில் திறனாளிகள் தமிழரின் பாரம்பரிய கலையினை நடுவர்கள் முன் களமேற்றி வருகின்றார்கள். நாட்டிய தர தெரிவு போட்டி இப்போ ஹோலண்டில் நடந்து கொண்டிருக்குது. இப்போ ஹோலண்டில் வந்து பல திறமையான பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டிருக்கிடம். அந்த வரிசையில் வந்து இப்போ எங்களோட கலந்து கொள்ள போகிறதுக்கு முதல்ல எங்களோட வந்து கதைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வந்து ரெடியாக நிற்கிறா. யாருன்னு பார்ப்போம். வாங்க, உங்களோட பேர்? சினேகா. சினேகா, அட்டாடா சினேகா. ஐயோ, பார்த்திபன் கனவு சினேகா, புன்னகை அரசி சினேகான்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்களும் புன்னகை அரசி மாதிரி இருக்காங்க. உங்களோட அப்பா அம்மா தெரிஞ்சால் இந்த சினேகாண்ட பேர் வச்சாங்களா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா 16 வருஷத்துக்கு முறையே அவள் ஃபீல்டுக்கு வந்துட்டா, சினிமா ஃபீல்டுக்கு. இந்த சினேகாண்ட பேர் வந்து அவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. உண்மையாக உண்மை இல்லையா? என் அம்மா அம்மா தான் என் பேர் வச்சவா. அவங்களோட அம்மா அம்மா தான் பேர். அப்போ அம்மா அம்மாவே சினேகா ரசியாக இருந்திருந்த அப்படியா தான் இப்படி ஒரு பேரை வச்சிருக்கா. வாழ்த்துக்கள். நீங்களும் சினேகா மாதிரி ஒரு நல்ல ஒரு புண்ணை அரிசியா, நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வரணும். ஓகே, இப்போவே கண்ணத்தில் குழி விழுது. ஓகே, நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக நல்ல ஒரு கலைஞராக வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள். ஹோலண்டில் இன்றைக்கு தெரிவு போட்டி நடந்து கொண்டிருக்குது. எப்படி உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன் பயம்? வடிவா வடிவா எப்பவும் வடிவா நீட்டாக செஞ்சுட்டு வரணும். வெள்ளாட்டியும் பரவாயில்ல, நீட்டாக செஞ்சணும்ட்டு ஆக்க சொல்லணும்னு சொன்னேன். அதாவது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, நாங்கள் நாங்கள் கொடுக்குற நிகழ்ச்சி வந்து நாங்கள் கொடுக்குற வந்து டான்ஸ் வந்து நல்ல வடிவாக இருக்கணும். இந்த பிள்ளை வடிவாக அடிச்சதுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கணும். அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நல்ல விஷயம் சினேகா. இந்த வயசில் வந்து நீங்கள் இப்படியான ஒரு குறிக்கோளோட இப்படியான ஒரு நிலப்பாட்டோட வந்தது வந்து பெரிய விஷயம். ஓகே சினேகா, இன்னும் இப்படியே சாப்பிட்டீங்களா? ஓம், சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? பான். பான். எப்படி ஒரு கண்டுபிடிப்பு.